Hello friends, இன்னும் நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணீங்களா? So உடனே வந்து subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற bell button click பண்ணுங்க. Share பண்ணுங்க. Like பண்ணுங்க. மறக்காம உங்க comment பண்ணுங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். Hello friends, நம்ம ஆர்டர் போட்டது ஸ்விக்கில இப்போ வந்துருச்சு சோ தலப்பக்கட்டி திண்டுக்கல் தலப்பக்கட்டில இருந்து வந்திருக்கு சோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு GunFire chicken combo with coke அது அப்புறம் plus வந்து ஒரு பிரியாணி காம்போ போட்டுருக்கோம் சரிங்களா பிரியாணி காம்போ சோ நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பார்க்கலாம் GunFire combo come on let's go hey hello friends வணக்கம் நான் உங்கள் GV பாலாஜி இன்னைக்கு வந்து ஒரு காம்போ பார்க்க போறோம் தலப்பக்கட்டில வந்து காம்போ கொடுத்திருக்காங்க சோ அதாவது GunFire chicken with coke காம்போ கொடுத்திருக்காங்க சோ அத என்னன்னு பார்க்கலாம் பிளஸ் நம்ம as usual நம்ம வந்து ஒரு பிரியாணி காம்போ வாங்கி இருக்கோம் சோ வாங்க நம்ம குயிக்கா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் 1 2 3 go unboxing wow இவ்வளவு பெருசா இருக்கு இல்லீங்களா சோ இதுதான் வந்து GunFire chicken combo so GunFire chicken நம்ம டேஸ்ட் பண்ணலாம் with some biryani ஓகேங்களா சோ இத எடுத்து இப்படி எடுத்துக்கலாம் நம்ம பார்த்தாலே பயங்கரமா காரமா இருக்கும் போல இருக்கு பாறை ஓகே ரெடி 1 2 3 கடிக்கலாமா வாங்க வாசனை ஓகேவா இருக்கு பட் கொஞ்சம் காரமா இருக்குற மாதிரி தான் எனக்கு தோணுது GunFire chicken ready 1 2 3 wow சாஃப்ட்டா வந்துருக்கா அருமையா இருக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கு மசாலால நல்லா ஊறி இருக்கு இது மசாலா நல்லா அரிச்சி போட்ட மாதிரி இருக்கு சோ டிஃபரண்ட் மசாலா வந்து நல்லா அரிச்சி போட்ட மாதிரி இருக்கு கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கு ஓகே انا பட் காட் அந்த chicken இது flavor வருது நல்லா சோ இன்னொரு பைட் போலாம் 1 2 3 go நல்லா டெண்டரா குக் ஆயிருக்கு awesome 170 பட் ஓகே worth நல்லா அந்த chicken smell இருக்கு இன்னும் நாட்டுக்கோயின்னு நினைக்கிறேன் ஸோ அதாவது அந்த நாட்டுக்கோயில் ஸ்மெல் வருது பட் எனக்கு தெரியல பட் நல்லா சிக்கன் ஃப்ளேவர் நல்லாவே ஊறி இருக்குது மசாலா சூப்பராக இருக்குது ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் இது ஒரு ஜம்போ பாக்ஸ் சரியில்லை உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம் இது ஜம்போ பாக்ஸ் பிரியாணி காம்போ இது இதுவும் ஒரு காம்போ தான் பிரியாணி காம்போ அதாவது ஃபார் 3 members சொல்கிறாங்க ஸோ அது பாருங்கள் 3 முட்டை இருக்குது பாருங்கள் கேமராமேன் 3 முட்டையை கவர் பண்ணுங்கள் 1 2 3 முட்டை இருக்குது ஸோ நம்ம இதை கொஞ்சம் லைட்டாக எடுத்து போட்டுக்கலாம் ஒரு முட்டை எடுத்துக்கலாம் ஓகே இதில் சிக்கன் தேடலாம் வாங்க சிக்கன் தேடலாம் வாங்க 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 கண்டுபிடிச்சாச்சு இதை பாருங்கள் அப்படி வா இதை பாருங்கள் சிக்கன் எடுத்தாச்சு இன்னொரு சிக்கன் இருக்குது ஓகே ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு எது பிடிக்கும் குழம்பு பிடிக்கும் குழம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ முட்டை பிடிச்சிக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து முட்டை வித் பிரியாணி ஓகே வித் குழம்பு ரெடி 1 2 3 கோ வாவ் வாவ் சீரக சம்பா அரிசினா தலப்பக்கட்டி அடிச்சிக்க முடியாது தட் இஸ் டூ கிரேட் காரம் கம்மியாக இருக்குது முட்டை நல்லாயிருக்கு குழம்பும் நல்லாயிருக்கு ஸோ இன்னொரு பைட் போகலாம் ரெடி 1 2 3 பாருங்கள் பிசைஞ்சிட்டேன் வாங்க பாருங்கள் கிட்ட பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டேன் அல்டிமேட் நல்லா சூடாக இருக்குது பிரியாணி குயிக்காக டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பிரியாணி பீஸோட சாப்பிடலாம். எல்லாமே நல்லா டெண்டராக குக்காக இருக்குது. இன்னொன்று அந்த மசாலாலாம் நல்லா அப்படியே ஊறு பிளெண்டாக இருக்குது. அந்த நம்ம சப்போஸ் வீட்டில் செய்யும்போது இந்த சிக்கன் ஸ்மெல் வரும் இல்லையா, அதெல்லாம் வரவே இல்லை. இன்னொரு பை போகலாம். வாவ் வாவ் சூப்பர். ஸோ இப்போ நம்ம கன்ஃபயர் சிக்கனை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம். கன்ஃபயர் சிக்கன் வித் தக்காளி தொக்குங்க. இங்கே பாருங்கள் கேமராமேன், தக்காளி தொக்கு கன்ஃபயர் வித் பிரியாணி. 1 2 3 கோ. தொக்கு நல்லாயிருக்கு. நிறையா பிரியாணிக்கு போட்டு சாப்பிட்லாம். சப்போஸ் உங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸ் இருந்தால் ஒயிட் ரைஸும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது. காரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்டா காரம் அவ்வளோவா தெரியல. பட் தனியாக சாப்பிட்டா கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க 1 2 நல்லா பெரிய பெரிய பச்சை மிளகாய். பட் அது ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் காரமாக தெரியுது. சாப்பிட்டதுக்கப்புறம் அவ்வளோ ஒன்றும் இல்லை. சூப்பர் பிரியாணி அல்டிமேட். தலப்பாக்கட்டி பிரியாணி அடிச்சிக்க முடியாது. சீரக சம்பா அரிசி இல்லையா, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம சேனல் இது நம்ம தான் செலவு பண்ணுறோம். ஸோ யாரும் வந்து இது அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் செலவு பண்ணி வாங்குகிறோம். ஸோ நம்ம சேனல் இன்னும் நம்ம அந்த அளவுக்கு வரல. ஃபுட்டு அவங்க அவங்க கூப்பிட்டு கொடுத்து ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு நம்ம சேனல் வரல. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் அண்ட் ஹெல்ப்போட, ரிவ்யூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஹெல்ப்போட வரும்னு எதிர்பார்க்குறோம் கூடிய சீக்கிரம். ஸோ நீங்கள் இது நம்ம காசு கொடுத்து தான் வாங்குகிறோம், ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம ரைத்தா. ஸோ ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து கேமராமேன் வந்து ரொம்ப கவலைப்பட்டாங்க, நீங்கள் ரைத்தா சாப்பிடவே மாட்டேறீங்கன்ட்டு. ஸோ அதெல்லாம் ரைத்தா லைட்டாக எடுத்துகிட்டு வித் ரைத்தா நம்ம பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் எடுத்தாச்சு பாருங்கள், ரைத்தா எடுத்தாச்சு, பிசைஞ்சாச்சு. 1 2 3 கோ. ரைத்தாவோட சாப்பிடும்போது அது டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகுது. ஸோ கர்டு ஆனியன் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் டாமினேட் பண்ணுது. இப்போ நீங்கள் இந்த குழம்போடு சாப்பிட்டிங்கன்னா அந்த குழம்பு டேஸ்ட்டு வா சூப்பர் மேஜிக். என்ன பாருங்க, இப்போ இந்த கன்ஃபயர் சிக்கனை சும்மா ஒரு பரட்டு போகிறேன் வித் காம்போ பிரியாணியோட. உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் தலப்பாக்கட்டியில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. இது வந்து மார்க்கெட்டிங் கிடையாது, பட் நம்ம என்ஜாய் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ இது உங்களுக்கு டேஸ்ட் எப்படின்னு பார்த்தா நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த கன்ஃபயர் சிக்கன் சாப்பிட்டோம். ஒரு கொஞ்சம் காரமாக இருந்தது. அது ஆக்சுவலாக வந்து ஹாஃப் போர்ஷன் நினைக்கிறேன். அந்த லெக் பீஸில் வர இல்லையா, ஹாஃப் போர்ஷன் அதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது, கொஞ்சம் குவான்டிட்டி நல்லா இருந்தது. அந்த சிக்கனும் வந்து நல்லா டெண்டராக குக்காக இருந்தது. அப்புறம் வந்து நம்ம பிரியாணியாக சாப்பிட்டாச்சு. அது காம்போ சொன்னேன் இல்லையா, நம்ம கோக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ கூலிங்காக இருக்குது, செம்ம கூலிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம இப்போது சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம கோக் குடிக்க போகிறோம். வா ஓப்பன் பண்ணியாச்சு. ஏ தெரியுதா, கொட்டி சிக்கில. அந்த காரை சாப்பிட்டு இந்த கோக் குடிச்சா சூப்பராக இருக்குது. நல்லா அந்த காரத்தை அடிக்குது நல்லா. நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு மறக்காமல் சொல்லுங்கள் இன்றைக்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு. அண்ட் திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. ப